ஒரு மாதிரி நமக்கே வந்து கோபம் வர ஆரம்பிக்குது இப்போ பாக்கியா பண்ற விஷயங்களும் அது போக பாக்கியா முடிக்கிற முடிப்பும் அது வேற வந்து ஒரு இடத்துல கூட வந்து ஈஸ்வரி மேல இருக்க தப்ப ஈஸ்வரி முன்னாடி வந்து வாயை திறந்து சொல்லாமல் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த ஒருத்தங்க தப்பு செஞ்சா இப்ப மத்தவங்களா இருந்தா நீங்கள் இப்ப எழுத விட்ட விட்டு வெளில போ சொல்றீங்க செடியின பழம் நிறையிறீங்க எல்லாம் பண்றீங்க வயசுல பெரியவங்கிறதுக்காக அவங்க செய்யற தவறுகளை அப்படியே பொறுத்துக்கிட்டே போகலாமா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப ஈஸ்வரியோட விஷயத்தான் இருக்கு ஈஸ்வரி வெறுமனையே கோபப்பட்டு தன்னுடைய பேரனுடைய நல்லதுக்காக மட்டும் பேசல அவங்க தன்னுடைய பேரனுடைய மனைவி அதாவது வந்து இவங்களுடைய மருமகளை பாக்கியாவுடைய மருமகளை பார்த்து ராசி இல்லாதவன் இதெல்லாம் ஒரு பெரிய மோசமான வார்த்தை ஒருத்தவங்க வாழ்நாள் காயப்படுத்தி நம்ம ராசி இல்லாதவர்கள் நினைச்சா அவங்க எந்த விஷயம் வந்து தடுக்கிற அளவுக்கு ஒரு மோசமான வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லி இவன் தான் வாழ்க்கையில் எல்லாமே விளங்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன அளவுக்கு மோசமான விஷயங்களை பண்ணாங்க ஆனா இப்போ என்ன சொல்றாங்க பாக்கியா உனக்கு இதே என் மேல கோபம் ஆனால் அவன் நல்லதுக்குதான் சொன்னேன் எதுக்கு பாக்கிய அவனை வெளில அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லு பாக்கியா நான் இதுவுமே கூட பேசாம இருக்கேன் அப்படிங்கிறாங்க உங்க வாய் என்னைக்கு பேசாம இருந்து இதை தான் நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும் இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் நேராக உள்ள ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டீங்க கதையை கொண்டு போகிறதுக்காக ஸோ இப்போ உடனே இப்போ என்ன ஆகிடுது பாக்கி அவனுக்கு எனக்கு யாரும் மேலேயும் கோபம் இல்லாத அவன் வருவான் அத்தை அவன் சாதிப்பான் அவன் பெருசாக வருவான் அத்தை கண்டிப்பாக அவன் பெருசாக வருவான் எனக்கு அதுக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை அப்படின்னு மட்டும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் வந்து அத்தை நீங்கள் சொன்ன வார்த்தைகள் நீங்கள் சொன்ன அவனை எவ்வளோ காயப்படுத்திருக்கணும்னு யோசிச்சிங்களா அமிர்தாவை பேசினது சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பேசினது தப்பு தானே இன்னும் இங்கே இருந்தால் சண்டைகள் பெருசாகி சொல்ல முடியாத வார்த்தைகள் நீங்களும் சொல்லி அவனும் வந்து ஏதாச்சும் பதிலுக்கு சொல்லி இன்னும் பிரச்சனை பெருசாக தான் இருக்கும் இங்கே இருந்தால் நீங்கள் அதை கேட்குற மாதிரியும் தெரியல அவன் பல தடவை சொல்லிட்டான் அவனுக்குன்னு ஒரு கனவு இருக்கு அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது அவன் சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கட்டும் நீங்கள் எதையுமே கேட்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் சொல்லலை துரத்தி விட்டாங்க விட்டு இப்போ வந்து அவன் சாதிப்பான் அப்படின்னா இது வரைக்கும் அந்த புள்ள பாவம் வெறுமனே வந்து இப்போ போராடிக்கிட்டு இருந்துச்சு ப்ரொடியூசர்கிட்ட இப்போ வந்து இப்போ மாச சம்பளத்துலேருந்து வீட்டு வாடகை வரைக்கும் எல்லாத்தையும் போராடணும் எது கையில் ஏற்று வச்சிருந்த காசு கொஞ்சம் கொஞ்சம் காசையும் கொண்டு போய் இந்த வீட்டு தான் கொடுத்தாரு அவர் திடீர்னு நம்ம ரெண்டு லட்சமோ அஞ்சு லட்சமோ கொண்டு வந்து காசை கொடுத்தாரு அதையும் வந்து வச்சுக்கிட்டீங்க என்ன மாதிரி ஒரு அம்மாவனும் புரியல இதில் பக்கத்தோடனே இனியாக வேறு கோவமாகி இப்போ விட கிளம்பி போயிடுறாங்க இப்போ கிளம்பி போனது அப்புறமா இனியா என்ன பண்ணுறாங்க இனியாவுக்கு வந்து அவங்க அப்பா கோபி கால் பண்ணி எப்படிடா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னா நான் நல்லா இருக்கேன்ப்பா ஆனால் குடும்பம் நல்லா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணன் வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு அண்ணன் போஸு போக வச்சுட்டாங்கிறாங்க எந்த அண்ணன் செடியை நானா இல்லை எழுது அப்படின்னா எழுதில் வீட்டை விட்டு போகமாட்டானே அவன் எப்படி போனான் அப்படின்னா தான் போக சொன்னாங்கன்னா ஏன் அம்மா ஓ அம்மாவா அப்படின்னா பாட்டிக்கும் அம்மாவுக்கும் சண்டை அண்ணனுக்கும் சண்டை சண்டை பெருசாகிட்டே போகும்போது பொழுது கடைசியில் ராசி இல்லாதவங்கிற வேலைக்கெலாம் காமிக்கிறாங்க வேற ஒரு கட்டத்தில் அம்மா வெளில போக சொல்லிட்டாங்க அப்படின்னு என்ன நினைச்சிட்டு இருக்காவ அவனை வெளில போக குழந்தையோட போயிட்டானா அமிர்தா அப்படின்னா ஆமா அப்படின்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் உடனே எப்படியாச்சும் வந்து அவங்களை ட்ரை பண்ணி ரீச் பண்ணுவோன்னு நினைக்கிறாரு இதுக்கு நடுவில் பாக்கியாவிட்ட வந்து ஈஸ்வரி என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து அவனுக்கு ஒரு குழந்தை இருந்தால் பிடிப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சேங்கிறாங்க நிலா அவருடைய குழந்த தாங்கிறத அந்த பாட்டிக்கு யார் தான் புரிய வைக்க போகிறான்னு தெரில அதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு திராணியும் தெம்பும் அறிவும் எதுவுமே இல்லாத ஒரு பர்சனாக தான் வந்து இப்போ நீங்கள் வந்து பாக்கியலட்சுமி இருக்காங்க வேறு உடனே இவர் என்ன பண்ணுறாரு இப்போ அமிர்தா கால் பண்ண அமிர்தா ஃபோன் எடுக்க வேணாம் ஃபோன் எடுக்க வேணான்னு திருப்பி திருப்பி எழுத சொல்கிறாரு எழுத சொன்னாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா இருக்காதுங்கன்னா அவங்க ஃபோன் எடுத்துட்றாங்க என்னமா ஆச்சு அவன் கால் பண்ண அவன் ஃபோன் எடுக்கலாம்னா வந்து ஃபோன் ஸ்விச் ஆஃப் இருக்குங்கிறாங்க சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஹோட்டல் ரூமில் இருக்கான்னா எங்கே எங்கேன்னா அவங்க இவர் சொல்ல வேணாங்கிறாரு இருந்தாலும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம க்ளவுட் கிச்சன் அங்கே தான் இருக்குது அங்கே பக்கத்தில் ஒரு தான் இருக்கு எனக்கு தெரியும் நாங்கள் வரேன் அப்படின்னு வச்சுருவார் அவர் எதுக்கு வராரு எல்லாம் நடிப்பு எனக்கும் அம்மா இடையில் ஒரு விருசலில் உண்டு பண்ண பார்க்குறாரு இவரெல்லாம் எதுக்கு வராரு சரி விடுங்க அவர்லாம் ஒன்று வர மாட்டார் சும்மா கேட்டு வச்சிரு அப்படின்னா அமிர்தா இல்லை ஒரு பத்தட்டமாக பேசினார்னா அதெல்லாம் நம்ப மாட்டேன் நான்னு சாப்பாடு வாங்கிடுறேன்னு கதை தருக்கிறாரு திறந்தா அங்கே அதுக்குள்ளே கோபி வந்துட்டார் கோபி வந்துட்டு நேராக உள்ளார போய் இவங்களை நிலாவை கொஞ்சம் ஒன்று என்ன ஆச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசு எதுக்கோ வெளில போக சொல்லலாம் அவர் எப்படி வெளில போய் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்க எதுக்கு இங்கே வந்தீங்க அம்மாவுக்கு எனக்கு இல்லை சண்டே உண்டு பண்ண வந்தீங்களா எதுக்கு தேவையில்லாம வந்தீங்க அப்படின்னா ஏண்டா நான் பாசத்தில் வந்தா என்ன இப்படி நினைக்கிற இன்னைக்கு நிலா சின்ன குழந்தை நாளைக்கு நிலா வளரும் வளர்ந்ததுக்கு அப்புறமா உனக்கு புரியும் இப்படி யாராவது வீட்டை விட்டு அனுப்புனாங்க இப்படி விஷயம் நடந்துச்சு அப்படின்னா வந்து உனக்கு புரியும் அந்த பதட்டம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் வந்து கோபிட்டு ஆயிரம் குறைகள் இருந்தாலும் கோபி வந்து நிலா எழிலோட குழந்தை அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாரு அந்த அதுக்கே ஒரு பெரிய ம ஒரு மனப்பக்கம் வரணும் அதெல்லாம் இல்லாத ஒரு ஆள் ஈஸ்வரி அதை புரிய வைக்கிறதுக்கு யாருக்கும் வந்து இது ரெடியும் இல்லை ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்கப்போது இப்போ இப்போ இவர் தன்னோட வீட்டுக்கு வந்து கூட்டு போகிறாரு எழுதில் எழில் வேறு ஒரு வீடு ஏதோ ஃப்ரெண்டு பார்த்துருக்காங்க அங்கே போயிடலான்னு பேசிக்கிட்டு இருக்காரு நடக்க நடக்கப்போகுதுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ